புது சங்க தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம் இது இந்திய துறையில் அதிக அளவு முதலீட்டை வரவேற்கிறோம் ஐபிஎம் பி தலைமை செயல் அதிகாரியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தனிநபர் இடைவெளியுடன் நடத்துவது குறித்து குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடன் மீண்டும் ஆலோசனை கொரோனா தடுப்பு மருந்தான கோவேக்சின் மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தும் முதல்கட்ட பரிசோதனை தொடங்கியது தில்லி எய்ம்ஸ் இயக்குநர் தகவல் கொரோனா தொற்றால் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இந்தியாவில் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது இந்த சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கீழடியில் அரிய பொருட்களை பாதுகாக்கும் வகையில் பனிரண்டு கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் விரிவான தன்னிறைவு அடைந்த நாடாக உருவாகும் வகையில் இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் கணினி நிறுவனமான இன் தலைமை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணாவுடன் பிரதமர் இணைய வழியில் நேற்று உரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இது மிகச்சிறந்த தருணம் என்றும் தொழில்நுட்பத் துறையில் அதிக அளவு முதலீட்டை இந்தியா வரவேற்கிறது என்றும் வலியுறுத்தினார் முழுமையான தற்சார்பு நிலையை இந்தியா எட்டும்போது சர்வதேச போட்டிகளை எளிதில் சமாளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது தொழில்நுட்ப ரீதியில் வீடுகளில் இருந்தே பணியாற்றும் நடைமுறைக்கு இந்தியா தற்போது மாறியுள்ள நிலையில் நாட்டின் அத்தகைய நடவடிக்கை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கூறியதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது கொரோனா தொற்று உலக அளவில் தொழில்துறையிலும் துறையிலும் எந்த மாதிரியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி உள்ளது என்பது குறித்தும் ஐபிஎம் தலைமை செயல் அதிகாரியுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் வீடுகளில் இருந்தே பணியாற்றுவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்திக் கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அப்போது பிரதமர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது தொழில்நுட்பத் துறையில் ஏற்படும் இந்த மாற்றம் எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்தியாவில் நடைபெறும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் ஐபிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரை தனது பணியாளர்களில் எழுபத்து ஐந்து சதவீதம் பேரை வீட்டிலிருந்தே பணியாற்ற இப்போது அனுமதி அளித்துள்ளது இதில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து அரவிந்த் கிருஷ்ணாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ இணைந்து ஐபிஎம் நிறுவனம் நாடு முழுவதும் இருநூறு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதற்காக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் உலக அளவில் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்த போதிலும் இந்தியாவில் தொடர்ந்து முதலீடு அதிகரித்து வருகிறது என்று பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யும் திட்டம் ஐபிஎம் நிறுவனத்திற்கு இருப்பதை அதன் தலைமை செயல் அதிகாரி பிரதமரிடம் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் சிறப்பான தொலைநோக்கு பார்வை கொண்டது என்று ஐ பி எம் தலைவர் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார் தற்போதைய சூழலில் பல்வேறு தரப்பினரும் தீர்வு கோருவதற்கு இந்தியாவை எதிர்நோக்கி இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் பூகோள அரசியல் வாய்ப்புகள் என்ற நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியாவை பொறுத்தவரை வெறும் பார்வையாளராக மட்டுமில்லாமல் கடல்சார் துறை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் பங்களிப்பை நல்கி வருவதாக கூறினார் அணிசேரா தன்மை என்பது குறிப்பிட்ட காலத்தைச் சேர்ந்த வாக்கியம் என்றும் அது ஒரு குறிப்பிட்ட பூகோள அரசியல் தன்மையை கொண்டது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் சார்பு நிலை என்பது மிகப்பெரிய எச்சரிக்கை உடையதாக இருக்கும் என்று அவர் கூறினார் தற்போதைய நிலையில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டு திகழ்வதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியாவின் பொருளாதாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது உறுப்பினர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவது குறித்து மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அமரச் செய்வது என்பது தொடர்பான விதிமுறைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் சென்ற அவர்கள் இருவரும் அந்த சபைகளில் உறுப்பினர்களின் இருக்கை வசதிகளை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இரு அவைகளின் நடவடிக்கைகளையும் நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆலோசனையின்படி வெங்கையா நாயுடுவும் ஓம் பிர்லாவும் அங்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் மக்களவை கூட்டத்தொடர் நடைபெறும் போது நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் மக்களவை உறுப்பினர்கள் அமரும் வாய்ப்புகள் குறித்தும் அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரு அவையிலும் அமரும் வகையிலும் வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மாநிலங்களவையை பொறுத்தவரை தனி மனித இடைவெளியுடன் நூற்று இருபத்தி உறுப்பினர்களை அமர வைக்க முடியும் அதே நேரத்தில் மக்களவையில் இருநூற்று தொன்னூறு பேரை உட்கார வைக்க முடியும் நாடாளுமன்ற வளாகங்கள் மற்றும் பார்வையாளர்கள் பகுதிகளில் இருக்கைகளை அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது தவிர அப்படிச் செய்வதால் ஏற்படும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் அவற்றை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மாநிலங்களவை மற்றும் மக்களவை செயலக உயர் அதிகாரிகள் உறுப்பினர்களின் இருக்கை தொடர்பாக ஆய்வு செய்து விரிவான தகவல்களை தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது தவிர புதிதாக மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுபத்தோரு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் நாளை பதவியேற்க இருப்பதை உறுதி செய்துள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் வெங்கையா நாயுடு கேட்டறிந்தார் அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தேசிய அளவிலான கொரோனா தொற்று உதவி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் தொடங்கி வைத்து பேசினார் இந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இலவச முகக்கவசம் மற்றும் கிருமி வழங்கப்பட உள்ளன முகக்கவசம் அணிவதாலும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதாலும் எளிதாக கொரோனா தொற்றை தடுக்க முடியும் என்று அவர் கூறினார் இந்த தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வரையில் சுகாதார நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் கொரோனா தடுப்பு மருந்தான கோவேக்சினை மனிதர்களுக்கு அளித்து மேற்கொள்ளப்படும் முதற்கட்ட பரிசோதனை தொடங்கிவிட்டதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பு மருந்தை இரண்டு கட்டமாக பரிசோதிக்க மூன்று மாதங்கள் வரை ஆகும் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தொடக்கத்தில் சுமார் நூறு பேரிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முற்றிலும் உள்நாட்டிலேயே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார் மனிதர்கள் மீதான சோதனையில் பங்கேற்க ஏராளமான தன்னார்வலர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் தடுப்பு மருந்தை தன்னார்வலர்களின் உடலில் செலுத்துவதற்கு முன்பு பல கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பனிரெண்டு வயது முதல் அறுபத்து ஐந்து வயது வரை உடைய ஆரோக்கியமான நபர்களிடம் மட்டுமே தடுப்பு மருந்து பரிசோதனை செய்யப்படும் என்று ரன்தீப் குலேரியா தெரிவித்தார் விமானப்படை கமாண்டர்களின் மூன்று நாள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா தலைமை தாங்க உள்ளார் அடுத்த பத்தாண்டுகளில் இந்திய விமானப்படை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பாதுகாப்புத்துறை செயலாளர் பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் தற்போதைய சூழலில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை மற்றும் படைகள் குவிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மூன்று நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது மேலும் இந்திய விமானப்படையின் செயல்பாட்டுத் திறனை அடுத்த பத்தாண்டுகளில் மேலும் மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படை பயிற்சி நடைபெற்றது அமெரிக்க கடற்படையின் அதிநவீன நிமிட்ஸ் கப்பலுடன் இந்திய கடற்படையின் கப்பல்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் திட்டங்கள் சென்றடைந்திருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மிசோராமில் மிகப்பெரும் உணவு பூங்காவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து அவர் பேசினார் வடகிழக்கு மாநில மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு மிக பெரும் அளவிலான செயல்பாடுகளை மத்திய அரசு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக கடந்த ஆறாண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டிலேயே மிகவும் மேம்பட்ட பகுதியாக வடகிழக்கு மாநிலங்கள் உருவாவதற்கு தேவையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் மேலும் கூறினார் கடந்த ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இந்த புதிய சட்டம் நுகர்வோருக்கு அதிகாரம் அளிப்பதுடன் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்கள் நுகர்வோர் பிரச்சினை தீர்வாணையம் அமைக்கவும் இச்சட்டம் வழி செய்கிறது என்று ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் கலப்படம் மற்றும் போலி பொருட்கள் விற்பனை உற்பத்தி ஆகியவற்றிற்கு இச்சட்டம் மூலம் தண்டனை கிடைக்கும் என அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோரின் உரிமைகளை அமல்படுத்துதல் பாதுகாத்தல் ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்காக பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது என அவர் தெரிவித்தார் நுகர்வோர் உரிமை மீறல்களை விசாரித்தல் புகார்களை பதிவு செய்தல் பாதுகாப்பாற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளை திரும்பப் பெறுதல் நியாயமற்ற வணிக நடைமுறைகள் திசை திருப்பும் விளம்பரங்களை ரத்து செய்தல் தவறான விளம்பரங்களை தயாரிப்போருக்கு அபராதம் விதித்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படும் என ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் சிக்கிம் மாநிலத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை முழு ஊரடங்கை அமல்படுத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அண்மை காலமாக சிக்கிமில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை அம்மாநில அரசு எடுத்துள்ளது அனைத்து அரசு அலுவலகங்கள் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் சந்தைகள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் விலக்கு பெற்ற நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிக்கிம் மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி இரண்டு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டு மொத்த எண்ணிக்கை முன்னூற்று ஆக உயர்ந்துள்ளது குறிப்பாக மாநிலத்தின் கிழக்கு பகுதிகள் பாதிப்பு அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது சரக்கு மற்றும் பயணிகள் வாகன போக்குவரத்துக்கு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சி நிறுவனங்களும் அந்த தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான எஞ்சியுள்ள நேர்முகத் தேர்வுகள் நேற்று தொடங்கி வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேர்காணலுக்கு தேர்வாக இருந்த இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேரில் பெரும்பாலானோருக்கு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டது இதில் கொரோனா ஊரடங்கு காரணமாக அறுநூற்று இருபத்து மூன்று பேருக்கு மட்டும் நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் நேர்காணல் தொடங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ரயில் சேவை முழுமையாக செயல்படாததால் தில்லிக்கு நேர்காணலுக்கு வரும் தேர்வுகளை விமான கட்டணத்தை அளிக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது தில்லிக்கு வருபவர்களுக்கு தங்குவதற்கும் போக்குவரத்து வசதிகளுக்கும் பணியாளர் தேர்வாணையம் உதவி செய்யும் என்று தேர்வாணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சர்வானந்த சோனாவால் நேற்று பார்வையிட்டார் அவருடன் மாநில பிஜேபி தலைவர் ரன்தீப் குமார் தாஸ் மற்றும் அதிகாரிகள் சென்றிருந்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அசாமில் மழை இல்லாததால் வெள்ள நிலைமை மேம்பட்டு வருவதாக அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் அடங்கிய இருபத்தைந்து லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பில் பெயரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்க பிரதமர் உறுதி அளித்திருப்பதாக முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறினார் இதற்கிடையே பீகார் மாநிலத்தில் வெள்ள நிலைமை மோசமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஷரண் சிவான் கோபால்கஞ்ச் கிழக்கு மற்றும் மேற்கு சம்பாரன் மாவட்டங்கள் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாநில அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது கண்டக் ஆற்றில் மிக அதிக அளவிலான தண்ணீர் ஓடுவதாகவும் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகமதி கமலா பாலன் உள்ளிட்ட ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் ஓடுவதாக தெரிகிறது பீகார் மாநிலத்தில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநிலத்தில் நிலவும் வெள்ள நிலைமையை தலைமைச் செயலாளர் தீபக் குமார் நேற்று ஆய்வு செய்தார் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் எழுபது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நானூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர கோவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கும் மதுரையில் நூற்று ஆறு பேருக்கும் தென்காசியில் நூற்று மூன்று பேருக்கும் தேனியில் நூற்று ஏழு பேருக்கும் திருவண்ணாமலையில் நூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூறு பேருக்கும் திருநெல்வேலியில் நூற்று எண்பது பேருக்கும் விருதுநகரில் நூற்று அறுபத்து ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்து ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தோரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பெரு நாட்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஓர் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரத்து எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை தொடங்க ஏதுவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள தொழில் பூங்காவில் விக்ரம் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக சோலார் செல்ஸ் மற்றும் மாடுலஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் உற்பத்தி செய்ய உள்ளது இதுவரை இந்த பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டன இதேபோல் வாலாஜாபாத் கோவை ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டம் வரகடம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று ஏழு பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிய பொருட்களை பாதுகாப்பதற்காக பனிரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த அகழ் வைப்பகம் தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் வட்டம் கொத்தகை கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராம வாரியத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் மின் கட்டணத்தை அதிகப்படுத்தவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சாரம் என்பது மக்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அரசு அறிந்துள்ளதாக கூறியுள்ளார் மின் கட்டணத்தை பொறுத்தவரை நான்கு மாத காலத்திற்கான மின் நுகர்வு சமமாக பிரிக்கப்பட்டு இரண்டு மாதங்களுக்கான பட்டியலின்படி கணக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மின் வாரியத்தின் கணக்கீட்டு முறையை சென்னை உயர்நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் மின் கட்டணம் குறித்து உண்மைக்கு மாறான செய்தியை தெரிவிப்பது மக்களை குழப்பும் முயற்சி என்று அவர் கூறியுள்ளார் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் தமிழகத்தில் தான் வீட்டு பயன்பாட்டாளர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் அசாதாரண சூழ்நிலையில் மக்களிடமிருந்து நியாயமான மின்கட்டணத்தை தமிழக அரசு வசூலிக்க வேண்டுமென திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா ஊரடங்கால் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருமானமும் இல்லை அனைத்து துறைகளும் முடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா கேரளா மத்திய பிரதேசம் ஆகிய மாநில அரசுகள் கொரோனா கால மின்கட்டண சலுகைகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதேபோன்ற நடைமுறையை தமிழக அரசும் பின்பற்ற வேண்டுமென மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணியை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் 大。<noise> கொரோனா காலகட்டத்தில் ஊடகங்கள் சிறப்பாக செயல்படுவது பாராட்டுக்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா சபை கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றும் போது கொரோனா கட்டுக்குள் உள்ளது என்றார் ஆனால் பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைமையில் மின்கட்டண குளறுபடிக்கு எதிரான போராட்டத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த கடவுள் குறித்தோ நம்பிக்கை குறித்தோ விமர்சிப்பதை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது என அவர் கூறியுள்ளார் கோவையில் கோவில் சேதப்படுத்திய சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் உண்மையான குற்றவாளியை போலீசார் கைது செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் தற்போது அன்றாட பணிகளை தொடங்கியுள்ளனர் கொரோனா பாதிப்பை தடுக்க நாடு முழுவதும் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன நாமக்கல் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று பதினாறாக ஆக உள்ளது இவர்களில் நூற்று அறுபத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று மீண்டுள்ளனர் சுகாதாரத்துறை மூலம் வழங்கப்பட்ட தரமான சிகிச்சைகள் சத்தான உணவுகள் உளவியல் சார்ந்த அறிவுரைகள் போன்றவை தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வந்து டாக்டர்ங்களும் சரி அவங்க செவிலியர்களும் சரி எல்லாம் வந்து அவங்க எல்லாம் நல்லா நல்லபடியாக கவனிச்சாங்க அதே மாதிரி வந்து உணவு வகையில் வந்து எந்த குறையும் இல்லாம மூணு நேரமும் நல்லபடியாக எங்களுக்கு உணவு வகைகள் கொடுத்தாங்க பழகைகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களை நல்லபடியாக கவனித்தாங்க அதிகாரிகளும் இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளும் எங்களை வந்து நல்லா கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் நல்லபடியாக எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு நாங்கள் வந்து நாங்கள் பதினாலு நாள் அவங்க தனியாக தனிமையில் வச்சுருந்தாங்க வச்சுருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கள் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு நாங்கள் எப்பவும் போல நாங்கள் போய்கிட்டே இருக்கலாங்க டாக்டர்ஸுங்க எல்லாம் சிறப்பாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க வேண்டிய உணவுகள் வந்து நேர நேரத்துக்கு கரெக்டாக கொடுத்தாங்க பழங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதில் வந்து குணமாக அடைஞ்சிட்டேங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் அதில் வந்து குணம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பதினாலு நாள் தன இருந்துட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டில் போய் பதினாலு நாள் தனிமையில் இருக்கணுன்னாங்க வந்துட்டாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் செக் பண்ணிணாங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ எனக்கும் எந்த ஒரு இது இல்லை இப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நானும் அது வந்துட்டு இப்போ என்னோடய வேலைக்கு கிளம்பிட்டேன் நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேங்க சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இறந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தினர் ஊரடங்கு விதியை மீறி கடையை திறந்ததாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை போலீசார் கடந்த மாதம் கைது செய்து கோவில்பட்டி சிறையில் அடைத்தனர் பிறகு இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் இறந்தனர் போலீசார் நடத்திய தாக்குதலில் இவர்கள் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து சாத்தான்குளம் காவல்துறையினர் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரிக்கிறது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலசுப்ரமணியிடமும் சிபிஐ நேற்று விசாரணை ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரின் உடல்நிலை காயங்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் ஆகிய விவரங்களை கேட்டறிந்தனர் பணியில் இருந்த செவிலியர்களிடமும் அரை மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது பொறியியல் உள்ளிட்ட அனைத்து தொழிற்கல்வி பட்டப்படிப்புகளின் இறுதிப்பருவ தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்கலை மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா சூழல் காரணமாக கல்வி நிறுவனங்கள் திறக்க முடியாத சூழல் உள்ளதால் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து தொழிற்கல்வி பட்டப்படிப்புகளின் பருவத் தேர்வு ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஆர் ஹேமலதா ஆகியோர் காணொலி காட்சி மூலம் விசாரித்தனர் இதையடுத்து இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பல்கலைக்கழக மானியக் குழு ஆகியவை இரண்டு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் விழுப்புரம் நாமக்கல் கரூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏழை மாணவர்கள் இளநிலை பட்டப்படிப்புகளில் இலவசமாக சேர இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் பல்கலைக்கழக பதிவாளர் அறிவிப்பு தினத்தந்தி கொரோனா நோய் தொற்றால் பலியான ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க சிறப்பு குழு தெற்கு ரயில்வே அறிவிப்பு தினமணி அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு சிஏ தேர்வுக்கான ஆன்லைன் இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை தொடக்கம் தென்மண்டல ஐசிஏ அறிவிப்பு தினமலர் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கல்விச் செலவை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தினகரன் சர்ச்சைக்குரிய வகையில் செயல்பட்ட யூடியூப் சேனலை முடக்க சென்னை சைபர் கிரைம் காவல்துறை பரிந்துரை கடிதம் அனுப்பியது இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம் இது இந்திய தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவு முதலீட்டை வரவேற்கிறோம் ஐபிஎம் தலைமை செயல் அதிகாரியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தனிநபர் இடைவெளியுடன் நடத்துவது குறித்து குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடன் மீண்டும் ஆலோசனை கொரோனா தடுப்பு மருந்தான கோவாக்சின் மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தும் முதல்கட்ட பரிசோதனை தொடங்கியது தில்லி எய்ம்ஸ் இயக்குநர் தகவல் கொரோனா தொற்றால் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இந்தியாவில் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது இந்த சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கீழடியில் அரிய பொருட்களை பாதுகாக்கும் வகையில் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் முதலமைச்சர் எடப்பாடி அடிக்கல் நாட்டினார் யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைபெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்